ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ். கல்லீரல் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பிற்கு சென்ற தந்தைக்கு தனது கல்லீரலை தானமாக கொடுத்து 25 வயது மகன் உயிரை காப்பாற்றியுள்ள சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் காத்தவராயன். இவரது மகன் சுரேந்தர் மற்றும் மகளை தனியார் நிறுவனத்தில் வேலையை பார்க்க வைத்து நல்லபடியாக வளர்த்ததுடன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்நிலையில் தந்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் மெலிந்து போனதால் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். அப்போது மஞ்சள் காமாலை என முதலில் கூறிய நிலையில் சித்த மருத்துவம் மற்றும் பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். ஆனால் இறுதியில் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. உடனே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துள்ளனர். மாற்று உறுப்பு பெற அரசு விதிகளின்படி சீனியாரிட்டியின் அடிப்படையில் உறுப்புகள் கிடைப்பதற்கு 6 மாதங்கள் காத்திருந்த நிலையில் இனிமேலும் தாமதம் செய்ய முடியாது என்று கூறியதால் சுரேந்திரனின் தாய் கல்லீரல் தானம் செய்ய உடல் ஒத்துழைக்காத நிலையில் சுரேந்தர் தனது கல்லீரலை தானமாக கொடுக்க முடிவு செய்துள்ளார். தனது முடிவினை கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் மயான அமைதி காத்திருந்த நிலையில் தந்தையும் 60 வயது ஆகிவிட்டது, வாழ்ந்து முடித்து விட்டேன், ஏன் நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேள்வி எழுப்பியும் சுரேந்தர் தனது முடிவில் உறுதுணையாக இருந்துள்ளார். வாழ்வில் இனி நான் பல சாதனைகளை செய்ய போகிறேன், அந்த வெற்றி பயணத்தில் என்னுடன் நீங்கள் நிஜத்தில் இருக்க வேண்டும், நினைவுகளில் அல்ல என்று அவர் சொன்ன வார்த்தை அப்பாவை சம்மதிக்க வைத்துள்ளது. முதலில் மருத்துவர்கள் தயங்கிய நிலையில் சுரேந்திரனின் தன்னம்பிக்கையை பார்த்து சம்மதம் தெரிவித்துள்ளனர். உறுப்பு தானம் செய்வதற்கு சட்டப்படி அனுமதி பெற்றதோடு DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெற்றிகரமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இறுதி நிமிடத்தில் குடும்பத்தினர் தனது தன்னம்பிக்கையை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காக 4 மணி நேரம் அறுவை சிகிச்சையை 8 மணி நேரம் என கூறி தாமதமாக வரவேற்றுள்ளார். அறுவை சிகிச்சை முடிந்த அன்றே சுரேந்தர் கண்விழித்த நிலையில் அவரது தந்தை 3 நாட்கள் கழித்தே கண்விழித்துள்ளார். அத்தருணத்தில் தந்தை தன்னை பார்த்து புன்னகித்த நிமிடம் தனது வாழ்வில் சாகும் வரையிலும் மறக்கவே முடியாது என்று சுரேந்தர் கூறியுள்ளார். அறுவை சிகிச்சையில் சுரேந்தருக்கு 35 தையல்கள் போடப்பட்ட நிலையில் அவரது தந்தைக்கு 45 தையல்கள் போடப்பட்டுள்ளதாம். 3 மாதங்கள் கடும் சிரமத்தினை சந்தித்த 2 பேரும் தற்பொழுது நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் பணியில் சேர விரும்புவதாகவும் சுரேந்தர் கூறியுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தும் விருதுகள் வழங்கப்படும் பட்டியலில் லைஃப் சேவியர் விருதினை பெற்றுள்ளார் சுரேந்தர். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.